அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து ஒரு ஹவு டு கிரியேட் லோகோ, எப்படி வந்து ஒரு லோகோ கிரியேட் பண்ணுறது, அதாவது ஆன்லைனில் இருந்துக்கிட்டு, அதாவது ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில் இருந்துக்கிட்டு ஒரு ஃப்ரீயாக வந்து என்ன செய்யலாம், ஒரு வந்து ஒரு சிம்பிளான ஒரு லோகோ ஒரு கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரினா இந்த மாதிரி ஸ்டைலில், அந்த எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டைலில் பெட்டு கேர்னு இருக்குல்ல, பக்கத்தில் ஒரு சிம்பிள் ஒன்று போட்டிருக்கு. இந்த மாதிரிலாம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஒரு சிம்பிளாக ஒரு லோகோ வந்து ஆன்லைன் மூலம் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த வெப்சைட்டுக்கு போகணுன்னா, நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு போகணும். லோகோ மேக்கர்னு இந்த இ மட்டும் இங்கே வராது. ஆக்சுவலாக மேக்கர்னு வந்து இப்படி தான் இருக்கும், லோகோ மேக்கருங்கிறது இப்படி தான், ஆனால் இதில் வந்து வெப்சைட்டில் இ இருக்காது, லோகோ மேக்கர் இந்த மாதிரி இந்த வெப்சைட்டுக்கு போயிடும். எப்படி போகிறது, ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போய் டைப் பண்ணிங்க, www.னு அடிச்சுட்டு லோகோ மேக்கர் MAKRன்னு அடிச்சுடுங்க. பிடிச்சி ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், லோகோ மேக்கர்னு வெப்சைட்டுக்கு வந்துடும். ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா, என்னுடைய சிஸ்டத்தில் வந்து நெட்டு ஸ்லோவாக இருக்குங்க, அதான் கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் ஆகுது. இப்போ இந்த மாதிரி வந்துடுங்க. இங்கே வந்தவொடனே இந்த இடத்துல தான் நம்ம க்ரியேட் பண்ண வரோம். இப்போ என்ன சொல்லுது, இந்த இருக்கு பாருங்கள், க்ரியேட் நியூ டிசைன் கொடுத்துங்க, ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த மாதிரி வரும், இந்த இன்ட்டை கிளிக் பண்ணி விட்ருங்க, அந்த மேலே ஒரு இன்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இன்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எம்டி ஏரியா வந்துடும். இந்த இடத்துல தான் நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம். இல்லை நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க, ஒன்றும் கிடையாது, நெக்ஸ்ட் கொடுத்துங்க. இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கொடுத்து டன்னு கொடுத்துங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். என்ன க்ரியேட் பண்ண போகிறோன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எதை பற்றி நீங்கள் லோகோ க்ரியேட் பண்ண போகிறீங்க. இப்போ வந்து ஹெல்த் கேர்னால் ஹெல்த் கேர், இல்லை ஒயிட் கிளாஸ்னால் ஒயிட் கிளாஸு, அதே மாதிரி வந்து பெட்டு கேர்னால் பெட்டு கேர், இந்த மாதிரி எது வேணுமோ எது சம்மந்தமாக நீங்கள் எழுதுமோ, இல்லை கம்ப்யூட்டர் டிப்ஸ்னால் கம்ப்யூட்டர் டிப்ஸு, ஓகேங்களா, எது சம்மந்தமாக எழுத போகிறீங்களோ அது சம்மந்தமாக அந்த இடத்துல போய் நீங்கள் ஐக்கான் தேடிக்கிங்க. இந்த இருக்குது பாருங்கள், இந்த சர்ச் பாக்ஸில் போய் ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா, இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல போய் உங்களுக்கு என்ன ஐக்கான் வேணுமோ அதை சூஸ் பண்ண வேண்டியது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு வந்து ஹெல்த் கேர்னு வச்சிங்களேன், ஹெல்த் கேர்னு சொல்லி ஜஸ்ட் என்ட்ரு கொடுக்குறேன். ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தோன்னே அது சம்மந்தமாக ரிலேட்டடாக உள்ள ஐக்கான்ஸ்லாம் கீழே டிஸ்பிளே ஆகும். இதை பாருங்கள், அதுக்கு சம்மந்தமாக உள்ள ஐக்கான்ஸில் என்ன செய்யுது, கீழே வந்து ரிலேட்டடாக வந்து வந்திருக்கு. உங்களுக்கு இதில் எந்த ஐக்கான் வேணுமோ ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஐக்கானை வந்துட்டு உங்களுடைய ஏரியாவுக்கு வந்துடும். இப்போ உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அதை வந்து நீங்கள் சின்னதாகிக்கலாம். இப்போ இது ரொம்ப பெருசாக இருக்குது, இதை கொஞ்சம் சின்னதாகிக்கிங்க, அப்படி சைடில் கொண்டு போனால் ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். எந்த அளவு வேணுமோ அந்த அளவு ட்ராக் பண்ணிங்க. இப்போ இந்த மாதிரி வச்சுருக்கேன், ஓகேங்களா. கொடுத்துட்டு இது கலர் மாற்றுறதுனா கலர் மாற்றிக்கலாம். அது இருக்கு பாருங்கள், ரைட் சைடில் இருக்குது பாருங்கள், கலர் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் கொடுத்துக்கலாம். எந்த மாதிரி கலர் வேணுமோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி கலர் மாறிக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா. இந்த மாதிரி கலர்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த கலர் கொடுத்துக்கணும். இப்போ இந்த முடிஞ்சு ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் பக்கத்தில் ஒரு டைட்டில் போடுறேன்னு வச்சிங்களேன், இதுக்கு பக்கத்தில் ஒரு டைட்டில் போடுறேன். அப்போ டைட்டில் இந்த டி இருக்குது பாருங்க, இந்த டீயை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வந்துருச்சு. இதில் போய் நீங்கள் டைப் பண்ண வேண்டியது, அப்படியே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய் டைப் பண்ண வேண்டியது. அப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹெல்த் கேர் டிப்ஸ்னு வச்சிங்களேன், எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை சின்னதாகுதுன்னா சின்ன எழுத்து பெருசாகணும், சின்னதாகுன்னா சின்னதாகிங்க, எல்லாமே பண்ணிக்கலாம். அதில் போய் அட்ஜஸ்ட் பண்ணி கிளிக் பண்ணி எடுத்திங்கன்னா கூட என்ன செய்யும், சின்னதாகிட்டு வரும். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அது கொண்டு வச்சிங்க, ஓகேங்களா. இப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்யலாம், ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கொண்டு வச்சிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு சென்டர் வேணால் சென்டரில் பண்ணிக்கலாம், எப்படி வேணுமோ கொண்டு போய் அந்த இடத்துல வச்சிக்க வேண்டியது. நீங்கள் எந்த மாதிரி தேவைப்படுதோ அந்த இடத்துல போய் இந்த மாதிரி வச்சிக்க வேண்டியது, ஓகேங்களா. வச்சுக்கிட்டு இது கலர் மாற்றலாம், கலர் மாற்றி ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எனக்கு ரெட் கலர் வேணும், ரெட் கலர் கொடுத்துருங்க, இல்லை வேறு கலர் வேணுனாலும் வேறு கலர் கொடுத்துக்கலாம், அவ்வளோதாங்க. இதை பொறுத்த வரைக்கும் கலர்ஸ் மாற்றிக்கலாம், ஃபாண்ட்டு மாற்றலாம் மாற்றலாம். ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபாண்ட் இருக்குது பாருங்கள், இந்த ஃபாண்ட்டில் போய் எந்த மாதிரி ஃபாண்ட்டு வேணுமோ நீங்கள் உங்களுக்கு கிளிக் பண்ணி அந்த ஃபாண்ட்டு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டைலில் ஃபாண்ட்டு தேவைப்படுதோ அந்த ஃபாண்ட்டு கிளிக் பண்ணிங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட் கொஞ்சம் நான் ஊற்றுறதுலாம் நவுத்திக்கலாம், கொஞ்சம் எந்த இடத்துல வேணுமோ கரெக்டாக கொண்டு பண்ணி வச்சுக்கலாம். இப்படி வேணா வேணா கரெக்டாக கொண்டு வச்சுக்கலாம் உங்களுக்கு, ஓகேங்களா. இப்போ இந்த லோகோ கொஞ்சம் க்ரியேட் பண்ண இந்த சின்ன இந்த லோகோ வந்து சின்னதாக்குனா ஒன்றும் சின்னதாக்கிங்க, எந்த அளவு வேணுமோ அந்த அளவு.
ஓகே. இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு இது என்ன செய்யுது அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி முடிச்சுட்டு என்ன செஞ்சிட வேண்டியது சேவ், இந்த சேவை கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிடலாம். உங்களுக்கு ஜஸ்ட் சேவை ஜஸ்ட் போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு இந்த மாதிரி கேட்கும், டாலரில் வேணுமா அதாவது டவுன்லோடு இவர் பி இவர் ஃபைல்ஸ்னு சொல்லி கேட்கும். அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. இங்கே வந்து கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், நோ தேங்க்ஸ்னு ஒன்று இருக்கு, தருவாருங்க நோ தேங்க்ஸ், நோ தேங்க்ஸ் கொடுத்துருங்க. நோ தேங்க்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நார்மலாகவே வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். இதாகிடுச்சு வரும், டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் லோகோ வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன க்ரியேட் பண்ணுமோ அந்த ஃபைலை ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. இந்த மாதிரிலாம் நாங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு ஆன்லைனில் போய் ஒரு லோகோ வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த வந்துருச்சு பாருங்கள். இப்போ திருப்பி வேறு லோகோ இப்போ க்ரியேட் பண்ணி பாருங்கள், க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி இதையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வேறு க்ரியேட் பண்ண க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு தேவையில்லை டெலிட் பண்ணிவிட்டு வேறு வேணும்னா இங்கே பாருங்கள். இப்போ எனக்கு வேறு சிம்பிள் வேணும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பெட்டு கேர், ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா போதும் அதுக்கு சம்மந்தமான ஐக்கான்ஸ்லாம் வரும், பெட்டு கேருக்குள்ள ஐக்கான்ஸ்லாம் வரும். உங்களுக்கு இதில் எந்த ஐக்கான்ஸ் வேணுமோ அந்த ஐக்கான்ஸ் எடுத்துக்கொண்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி வேணும்னா இதை ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் ஏரியாவில் வந்துடும். உங்களுக்கு சின்னதாகனா சின்னதாகிக்கலாம். நாலு சைடில் இந்த டாட் மார்க் வந்து ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இழுக்க வேண்டியதான். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு கொண்டு வச்சுக்க வேண்டியது. இப்போ இந்த அளவு வேணால் இந்த அளவு கொண்டு வச்சுக்க வேண்டியது. ஓகேங்களா, இதுக்கு டெக்ஸ்ட் அடிக்கிற மாதிரி இருந்தால் டெக்ஸ்ட் இந்த டீயை கிளிக் பண்ணிங்க, டீயை கிளிக் பண்ணிட்டு இதில் போய் நீங்கள் என்ன டைப் பண்ணுவோ டைப் பண்ணிக்கலாம். இப்போ பெட்டு கேர் டிப்ஸ். ஓகேங்களா, இப்போ அந்த டெக்ஸ்ட்டை ஜஸ்ட் என்ன செய்யலாம், மூவ் பண்ணி எங்கே வேணாலும் நகர்த்தி கொண்டு வச்சுக்கலாம். இப்படி ஜஸ்ட் மூவ் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கொண்டு போயிடுச்சிங்க, அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு கலர்ஸ் மாற்றினா கலர்ஸ் மாற்றிக்கலாம். எனக்கு இந்த ஐக்கானுக்கு மாற்றணும், இல்லை இந்த ஐக்கானுக்கு ஐக்கானு மாற்றினா இங்கே இடத்துல போய் மாற்றிங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்தீங்கன்னா கலர் வந்துடும். இப்போ ப்ளூ கலர் கொடுத்துருக்கீங்க, இதை வந்து ரெட் கலரில் வேணும் எனக்கு, அப்போ ரெட் கலர் கொடுத்தீங்க ரெட் கலரில் வந்துடும். ஓகேங்களா, முடிஞ்சு அவ்வளோதான். ஒரு சின்ன ஒரு எம்ப்ளாக ஒரு சிம்பிளாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஆன்லைன் மூலம் நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். இதை டவுன்லோட் பண்ணுறதுன்னா எப்படி பண்ணுறது, அதே மெத்தட் தான். சேவ் கொடுங்க, சேவ் கொடுத்தோன்னே உடனே கேட்கும், பே பண்ண சொல்லும். நோ தேங்க்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். இப்போ நோ தேங்க்ஸ் கொடுத்துருங்க, நோ தேங்க்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த செஞ்சிடும், அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடும். இப்போ கிளிக் பண்ணி பாருங்கள், இங்கே ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்க கீழே, ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரிலாம் என்ன செஞ்சிக்கலாம், நீங்கள் சிம்பிளாக ஒரு லோகோ வந்து ஆன்லைன் மூலம் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ கிளிப் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நான் என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.